சுமார் 700 வருடங்களுக்கு முன்பு பராக்கிரம பாண்டியன் சிவபெருமானை வழிபட காசிக்கு செல்வதையே வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் மன்னன் கனவில் தோன்றிய இறைவன் வடக்கே உள்ள காசிக்கு வருவதற்கு பதிலாக இவ்விடத்திலேயே தச்சின தென்காசியில் கோயில் அமைத்து வழிபடும்படி கூறினார். அதாவது எறும்பு ஊர்ந்து செல்லும் வழியாக சென்று அது எங்கு முடிகிறதோ அங்கு கோயில் கட்டும்படி இறைவன் கூறுகிறார். அதன்படி மன்னனும் எறும்பு சென்ற வழியே சென்ற போது அது சிற்றாற்றங்கரையில் செண்பக வனத்திற்கு வந்து சேர்ந்தது. அந்த இடத்தில் புற்றில் சுயம்புலிங்கம் கண்டு கோயில் கட்டி வழிபட்டார். கல்வெட்டில் கோவில் கட்ட பூமி பூஜை செய்த நாள் அஸ்திவாரம் எடுத்தது சகம் 1368. கற்பகிரகத்தில் லிங்க பிரதிஷ்டை கிபி 1467. கட்ட அஸ்திவாரம் கிபி 1446 இருந்து 1463 வரை சுமார் 17 ஆண்டுகள் கோவில் வேலைகள் நடைபெற்றன. மூலவராக காசி விஸ்வநாதரும் உலகம்மனும் அருள் பாவிக்கிறார்கள். தலவிருட்சமாக செண்பக மரமும் தீர்த்தமாக